சிவா திருச்சிற்றம்பலம் அடியார்க்கு அடியேன் சிவபாலா. அன்பிற்கினிய நண்பர்களே, அடியார் பெருமக்களே, நம்ம ஒவ்வொருத்தருடைய உயர்ந்த நோக்கங்கள் ஒருபோதும் கீழே விழுவதில்லை. யாரையும் காயப்படுத்தவோ குறைந்து நடத்தவோ செய்யாதீர்கள். இன்று நீங்கள் பலம் மிக்கவராக இருக்கலாம், ஆனால் காலம் உங்களை விட பலம் வாய்ந்தது. பழிவாங்கும் எண்ணத்தால் எதிரியாவதை விட மன்னிக்கும் எண்ணத்தால் மனிதனாகலாம். நன்றியையும் மன்னிப்பும் உங்களிடம் அதிகமாக இருந்தால் பிறருடைய மனதில் உங்களுக்கென்று ஓர் தனி இடம் உண்டு. காசிக்கு செல்பவர்கள் எதையாவது விட வேண்டும் என்று போகிறார்கள். ஆனால் அங்கு எதை விட வேண்டும்? காய்தலை விட வேண்டும். காய்தல் அப்படின்னா சினம், கோபம், வெறுப்பு, இவற்றை காசி யாத்திரை செல்பவர்கள் விட வேண்டும். அப்போதுதான் மனம் அமைதியாகும், ஞானம் கிடைக்கும். அது திருமந்திரம் சொல்கிறது இது. ஆனால் பலரும் இன்று ஒவ்வொரு முறை காசி யாத்திரை செல்லும் பொழுது ஒரு காய்கறியை விட்டு வருகிறார்கள். இந்த அறியாமையை பல ஆன்மீக பெரியோரே வழிகாட்டுகிறார்கள். காய்தல் காய்கறி ஆனதுதான் வேதனை. இந்த செய்தியை பக்தர்கள் புரிந்து கொண்டு தெளிவடைய வேண்டும். காசிக்கு செல்பவர்கள் கோபம், ஆசை, பொறாமை இதையெல்லாம் விட்டு வர வேண்டும். நான் அதை விட்டேன், நான் இதை விட்டேன், நான் துணியை விட்டேன். இல்லை, நம்மளுடைய கோபத்தை விட வேண்டும், நம்மளுடைய சினத்தை விட வேண்டும், நம்மளுடைய வெறுப்பை விட வேண்டும். இப்படி விட்டால் நம்மளுடைய வாழ்க்கை செழிக்கும், பிறர் மனதில் நமக்கு இடம் கிடைக்கும், நல்ல பண்புகள் வளரும். சிவா திருச்சிற்றம்பலம்.